தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள். வாழ்த்த வந்திருக்கிற பெரியோர்களே, நன்றி, வணக்கம். ரவி கோயிங்? ஓ எஸ் எஸ் யூ டோல்டு எஸ்டர்டே யூ டோல்டு ஓ ரைட் கோ 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 அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. நீ நக்கல் பண்றதுக்கே பின்னால் வந்து உட்கார். ஏதோ அண்ணன் தப்பு தெருப்பா பேசுறேன், அதை குத்தி காட்டுறதே உன் வேலை. இன்றைய நிகழ்ச்சி எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போறோம், தம்பிகள்லாம் கூப்பிடுறாங்க, வாழ்த்த வாங்குன்றாங்க. அதுல ரொம்ப ஆத்மார்த்தமா இருக்கிற நிகழ்ச்சிகள் சிலதான். மற்றெல்லாம் ஏதோ கூப்பிட்டாங்க போறோம், உண்மையா வாழ்த்துறோம், வாழ்த்துறோம், எல்லாரையும் வாழ்த்துறோம். ஆனால் வாழ்த்துக்கள் எல்லாம் வெற்றி பெறுகிற அளவிற்கு சில நிகழ்ச்சிகள் நடைபெறும், அதுதான் எங்கள் ஆத்மார்த்தமான நிகழ்ச்சி. இந்த படம் எங்கயா உண்மை காணும்? ஓ அது என்னன்னா லோக்கல் லோக்கல் சரக்கு நல்லாகுதுவா? சும்மா எப்பவுமே லோக்கல் சரக்கு ஒரு மாதிரியா இருக்குதுவா? எங்க ராயபுரம் காசிமோடில் எல்லாம் பட்ட சாராயம்னு ஒன்று உருவாக்குவாங்க, அது எங்களுக்கு லோக்கல் சரக்கு. அப்புறம் இங்க கடையில் விற்கிற சக்கரையை கொண்டு போய் இவன் நிறைய கலப்பட சரக்கை மாத்தி விற்பான், அது எங்க லோக்கல் சரக்கு, அது நல்ல சரக்கு. எப்பவுமே லோக்கல் என்பது நம்முடைய பற்று. அது கெட்டு போறதுக்கு சொன்னாலும் சரி, உடம்பு கெடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனால் இந்த லோக்கல் சரக்கு என்பது ஈஸியா அட்ராக்ட் பண்ற ஒரு தலைப்பு. நாங்கள் எல்லா இடத்துலையும் பேசுற தமிழில் தலைப்பு எங்கள் தமிழ் இது தமிழ்நாடு, தமிழ் படம் தமிழக மக்கள் பார்க்கிறார்கள். அதனால தமிழில் எவைகள் நிறைய தலைப்பு இருக்கு சொல்றது வழக்கம். ஆனாலும் சிலதையெல்லாம் நான் ஆதரிப்பேன், தவிர்க்க முடியாத வைப்பது. இப்ப அட்ராக்ட் பண்ண மக்கள் லோ கிளாஸ் பீப்புளாவது சில ஆடியன்ஸ், ஹை கிளாஸ் ஆடியன்ஸே எங்களுக்கு வேணாம். அவங்கள பார்க்க நல்லா இருந்துருச்சுன்னா அவங்க பார்க்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி டைட்டலை ஈர்த்து சில இளைஞர்கள் வருகிறார்கள், அதனாலே இந்த டைட்டில் எனக்கு பிடித்திருக்கிறது. இந்த படத்தின் பாடல்களை பார்த்தேன், மிக அற்புதமாக இருந்தது. அந்த குத்துப்பாட்டு, இந்த மெலோடி சாங் சொன்னாங்க அப்போ வரல, அடுத்த சாங்குக்கு தான் நான் வந்தேன். நான் மெலோடி சாங் கேட்குற வாய்ப்பு கிடைக்கல. நம்முடைய ராஜேஷ் தயாரிப்பாளர், அந்த இசையமைப்பாளர், இசையமைப்பாளராக என்னுடைய அருமை சகோதரர் சங்கர் கணேஷிடத்திலே நான் பயிற்சி பெற்றேன் என்று சொன்னார். நிச்சயமாக உங்கள் திறமை பெரிய அளவிலே இருக்கும். ஏனால் சங்கர் கணேஷ் அவர்கள் ஒரு தெய்வ பக்தி மட்டுமல்ல, தேசபக்தி மட்டுமல்ல, ஒரு முதலாளிகள் மீது பக்தி உள்ள ஒரு அற்புதமான இசையமைப்பாளர். அந்த சங்கர் பாருங்க, இன்னைக்கு என்ன இள, என்னை விட 30 வயசு கூட ஆச்சு. அவன் இன்னைக்கும் அன்னைக்கு 90ல் ஒரு படம் எடுத்தேன், 1990 நம்ம ஊரு மாரியம்மா. நம்ம ஊரு மாரியம்மா கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன்லாம் நான், எனக்கு ஒரு பெரியவர் மோகன் டைரக்ட் வழிகாட்டினாரு, அவருடைய ஆதரவோடு தான் அதை நான் டைரக்ட் பண்ணேன். அதுக்கு இசை சங்கர் கணேஷை ஃபிக்ஸ் பண்ணேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அஞ்சு சாங்குக்கு நான் பேசினது அவர் கேட்டது 30,000 ரூபா. இசையமைக்க அவர் கேட்டது 30,000 ரூபா, நான் கொடுத்தது 18,000 ரூபா. யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, யாருமே ஒத்துக்கிட்ட வந்து போறது கூட ஆகாது. அந்த காலத்தில் அந்த 18னா இன்னைக்கு என்ன 10, 20, 32 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அதுதான் 3.5 கோடின்னு வச்சுங்க,
இந்த இசைக்கு 18 ஒத்துக்கிட்டாரா? ரைட், ஒரு படம் விடக்கூடாது. நம்ம ஊர் மாரியம்மன் அம்மன் பேரில் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரா? முதல் சாங் ரெக்கார்டிங் மேத்தா, கவிஞர் மேத்தா. அது அந்த சாங்குக்கு செலவு இருக்குல்ல, அன்னைக்கு ரெக்கார்டிங் அன்னைக்கே பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு 5 நாள் 7 நாள்லாம் எடுக்கவே மாட்டாங்க. சங்கர் கணேஷுக்கு இவர் கூட உட்காந்து சில வழிமுறைகளை சொல்லுவார். சங்கர் என்ன பண்ணுவார், அதை போட்டுட்டு 1-2 ஹவர்ஸில் டியூன் போட்டுருவாங்க. அதெல்லாம் இசை தெய்வங்கள் இவங்கெல்லாம். இவருக்கு தெய்வம் எம்எஸ் விஸ்வநாத. என்ன ப்ரொடியூசர்ஸ் இன்ன வரைக்கும் பாருங்க, நான் மேலே வரும்போது முதலாளி முதலாளின்னு ஒரு குரல் கேட்டது. எனக்கு தெரியும் ஏதாவது ஒரு முதலாளின்னு இந்த காலத்தில் ஒரு வாய்ஸ் கேட்டா அது கணேஷ் தான். முதலாளி பக்தியே இல்லை, எவன் பணம் கொடுத்த காப்பாத்தனா பிச்சை எடுக்கிற மாதிரி வந்தமே. இந்த குடும்பத்துக்கு ஆரம்பத்தில் யார் பணம் கொடுத்தா யார் காப்பாத்தனா, இன்னைக்கு வாங்கியிருக்கிற 8 வீடு 9 வீடு 3 காரு எத்தனைக்கும் யார் காரணம்? இன்னைக்கு அந்த கொடுத்த முதலாளி எங்க இருக்கிறான்? நடுத்தரில் போறானே, நாம காரில் போறோமே, போங்க. காரில் போறது தப்பு இல்லை, 10 வீடு வாங்குறது தப்பு இல்லை. இந்த ஆரம்பத்தில் நீ யாருன்னு தெரியறதுக்கு முன்னாலேயே, நீ எவ்வளவு பெரிய ஆளா வருவன்னு தெரியறதுக்கு முன்னாலேயே உன்னை நம்பி படம் எடுத்தான்ல. அன்னைக்கு ஒரு 10 லட்சம் 50 லட்சம் போட்டு படம் எடுத்தான்ல, ரிஸ்க் எடுத்தான்ல, அவனை நினைச்சு பாருங்கன்னு சொல்றேன். அதுதான் நன்றி கடன். நினைக்கவே மாட்டேங்கிறாங்க, அதுதான் என்னுடைய வருத்தம். ஆனால் இன்னைக்கு என் கணேஷ் எங்க பார்த்தாலும் முதலாளி முதலாளி. அதே மாதிரி எம்ஜிஆர் படம் எடுக்கிறவர்களை அவரை விட தாழ்ந்தவங்களா இருக்கலாம், அவரு தான் இந்த படம் எடுத்து கொடுத்து காப்பாற்றலாம். ஆனால் அவர்களை கூட முதலாளி முதலாளின்னு தான் சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் அழைப்பார்கள். அந்த காலத்து பழக்கம் தொடர்ந்து வருகிறது. அப்படி அந்த சாங்கு முதல் பாடு போடும்போது அவர் எவ்வளவு, இன்னைக்கு பட்ஜெட் எவ்வளோ, ஆனால் 12,000 ரூபா ஆகுன. அன்னைக்கு ஒரு பாட்டு எடுக்க 12,000 ரூபா. நான் இல்லை கணேஷ், அவ்வளோ பணம் என்கிட்ட கிடையாது, 6,000 ரூபா பேர பேசுவோம். இவ்வளோ ரொம்ப தமாஷா இருக்கும், இப்போதான் பேசவே முடியாது. அவன் என்ன பில் போடுறான்னு அதான், அதில் ஒரு வீடு வாங்கிடுவான். 5 பாட்டு எடுத்துட்டான்னா ஒரு வீடு வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாதவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். தீனா கோச்சிட்டாலும் சரி, தம்பி ஆனால் தீன மனசாட்சி உள்ள ஒரு அற்புதமான இயக்குனர். மனசாட்சி உள்ளதெல்லாம் இப்போ சான்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி அவர் வந்து 12,000 கேட்டா, நான் 6,000 ஆரம்பிச்சு 9,000 ஒரு பாட்டு எடுத்து கொடுக்கப்பார் சார், 9,000 நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒவ்வொரு பாட்டையும் அப்படியே அவர் சொல்றதுன்னு பாதி பாதி பாதியாக போட்டு அவர் பாட்டு அற்புதமான பாடல்கள் எடுத்து கொடுத்தாங்க. அதனால் என்ன பண்ண, அடுத்தது தங்கமான தங்கச்சி சரத்குமார் ஹீரோ, முதல் ஹீரோ நான் தான் போட்டேன். அது வரைக்கும் வில்லனாக இருந்தார். ஆனால் அவரை கேட்டால் நான் சூரியன் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாருங்க. ஃபெயிலியரான படங்களை சொல்ல மாட்டாங்க யாருமே. அதை பாஸ் ஆகுது இல்லையா அதைத்தான் சொல்ல, அது அவங்க இஷ்டம். அடுத்துக்கு அடுத்து சின்ன பூவை கிள்ளாது, 3 படங்களுக்கும் அவங்க குறைச்சி குறைச்சி பண்ண சார். அப்படி ஒரு இசையமைப்பால் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆகவே அந்த சகோதரத்தில் சிஷியனாக இருந்தவர் ராஜேஷ். அதனால ப்ரொடியூசரின் கஷ்டங்கள் அறிந்து, அதாவது அவங்களால் என்ன முடியுமோ அதை ஏற்று தன் திறமையை சேர்த்து படத்தை பாடலை வெற்றி பெற செய்து படத்தை வெற்றி பெற செய்யலாம். நான் தம்பி ராஜேஷுக்கு ஒன்றை சொல்வேன். இப்ப நீங்க தயாராகிட்டீங்க, தயாரிப்பாளர் ஆயிட்டீங்க, இசையமைப்பாளர் ஆயிட்டீங்க. என் வேண்டுகோள், இதுக்கப்புறம் நீங்க படம் தயாரிக்க கூடாது. படம் தயாரிப்பு நேத்து ஆர் பி சௌத்ரி சொன்னாரு ஹைதராபாத்ல, அந்த பெரிய சார் சிரஞ்சியை வச்சு இப்ப படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேத்து பேசுற ஒரு விஷயமா இல்ல, படம் பாவம் பண்ணுவான் படம் தயாரிப்பாளா வருவான்றான். யார் ஆர் பி சௌத்ரி? 100 படத்துக்கு மேல சக்சஸ் ஆகி மிகப்பெரிய பணங்களை சேர்த்து வைத்திருக்கிற ஆர் பி சௌத்ரி சொன்னாரு, தமிழ் படையை அங்க எடுக்காம அங்க போறேன்னா இந்த தமிழே வேணாம் எனக்கு, மரியாதை இல்லை, பாவம் பண்ணவன் தான் அங்க படம் எடுப்பான்ற ஆர் பி சௌத்ரி. அந்த நிலை உண்மை, அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. மறுத்தா வாங்க பேசுற எத்தனை உதாரணம் சொல்லணும் சொல்றேன். ப்ரொடியூசருக்கு மரியாதை எல்லாம் போயிட்டு,
அப்படி என்னுடைய கன்ஷ நம்ம ராஜேஷ் எதுக்கு சொல்றேன்னா, தாயை தெய்வமாக மதித்து. என் தாய் அன்னைக்கு தாய், காலமான பிறகு தெய்வம், இப்பொழுது உன் தாய் அல்ல தெய்வம். அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதம் உனக்கு நிச்சயம் உண்டு. அதோட மனைவியும் சகோதரியும் அழைத்து மேடைக்கு வாருங்கள் என்று சொன்ன அந்த தாய் குலத்திற்கு நீங்க கொடுக்கிற மரியாதை அதுவே உங்களை வெற்றி பெற வைக்கும். அதனால படம் எடுக்காதீங்க, இப்ப வேணாம், ஒரு அஞ்சு படம் பத்து படம் நீங்க பெரிய மியூசிக் டைரக்டர் வாங்க, அதுல சேர்த்துக்கிட்டு அப்புறம் படம் எடுங்க. வேண்டாம்னு சொல்ல, இப்ப வேண்டாம். ஏன்னா படம் எடுப்பது டார்ச்சர். இல்ல உட்காரு, நீ அப்புறம் பேசு, உன்ன பேச விட என்ன சொல்லு. இல்ல என்ன விட அனுபவம் உனக்கு இருக்காது. என்ன முதலாளி வெளியே போகணுமா, நாங்க வாழ்க்கை எடுக்கணுமா? நான் என்ன சொன்னேன், மியூசிக் டைரக்டரா வந்துட்டேன், படம் டார்ச்சர் என்னன்றது எங்களுக்கு தெரியும், நடிக்கிறவங்களுக்கு தெரியாது, சுகம் காண்பவர்கள். அதனால இதெல்லாம் இப்படி டிஸ்டர்ப் பண்றவங்க வச்சு நன்றி சொல்லுங்க, நீங்க நன்றியோடு இருங்க. ஆனா அதுக்காக வந்து எங்க ப்ரொடியூசர் படுற கஷ்டங்களை என்னன்ற நாளும் அனுபவிப்பவர்கள். நான் அனுபவிச்சிருக்கேன் 9 படம் எடுத்து. நான் இப்படி பேசுறேன் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? செல்லுமணிக்கு தெரியும். அதனால முதல்ல இப்படி குறுக்கிட்டு வந்து உங்க நன்றியை பேச கூட போறாங்க, அப்ப சொல்லுங்க. இந்த என்ன டிஸ்டர்ப் பண்ணலாம் கூடாது, நான் பல பேரை டிஸ்டர்ப் பண்றேன். ஆகவே தம்பி இப்ப படம் வேணாம். அந்த தம்பிகள்லாம் சொல்லுவாங்க, நல்லா இருங்க, மியூசிக்ல சக்சஸ் பண்ணுங்க, இடையில படம் எடுக்கிற வேலை வந்தா டிஸ்டர்ப் ஆயிடும், மியூசிக் வராது, தனியா கவனம் செலுத்த முடியாது. அந்த அக்கறையில் சொல்ற சக்சஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ரெண்டு படம் எடுங்க தான் நான் சொன்னேன். அப்ப இவருக்கு வேலை கொடுங்க, ஆனா ஃபாதர் ரோலுக்கு தான் வருவார் இன்னைக்கு. அமித்ஷா குதிரைகளே, இந்த படம் வெற்றி பெறும். ஏன்னா ராஜ்குமார் சுதா படத்தின் டைரக்டர், அவ்வளவு பெரிய ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இந்த சின்ன படமே என்னால் வெற்றிகரமாக செய்து கொடுக்க முடியும் என்று, தம்பி வாழ்க, மறுபடியும் சாதிப்பீங்க. என்னுடைய தினேஷ், டான்ஸ் மாஸ்டர் தினேஷ், ஒரு 2 மாசத்துக்கு முன்னால ஒரு படத்துக்கு டான்ஸ் அமைச்சார் நீலாங்கரையில். சிம்பிளா ஒன்லி 2 டேஸ் அருமையான ஒரு பாட்டு, அது பேசப்படும். படத்தின் பேர் பஜனை. சிம்பிளா, செலவு கம்மியா, ஒரு காமெடி படம், அற்புதமா பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த படம் பண்ண பிறகு இன்னொரு பாட்டு அந்த ப்ரொடியூசர் கூப்பிட்டு கொடுறார், சார் நீங்களே இதை பண்ணிடுங்க சார். அந்த அளவுக்கு ப்ரொடியூசருக்கு ஒத்துழைப்பு இருந்தால் எல்லாரும் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த அக்கறையோடு தான் நான் எல்லோருக்கும் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் ப்ரொடியூசரை காப்பாற்றுவது என் வேலை. அந்த பஜனை படத்துக்கு வந்தாங்க சார் படம் எடுக்க, ஏறக்குறைய 60-70 லட்சம் கம்மியா எடுக்கிறதுக்கு நான் வழிகாட்டினேன். நான் இல்லைன்னா அவன் 3.5 கோடி ஆயிருக்கும். நான் அதை வழிகாட்டிருந்தால 2.75 முடிச்சாங்க. ஏன்னா எப்படி வாரி கொட்டுறது, வாங்கி ஓடுறதா இங்க வேலை, அதை எப்படி செலவை சிக்கனா பண்ணுங்க, படம் எடுங்க, நல்ல படம் எடுங்க என்று சொல்லி இந்த லோக்கல் சரக்கு நிச்சயமாக இளைஞர்களை கவரும். அதில் அந்த அளவுக்கு விஷயம் இருக்கிறது. பாட்டுக்கள் அத்தனையும் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. நம்முடைய தினேஷும் அப்போ அந்த ஹீரோ என்ன பாபு, தம்பி யோகி பாபு, இன்றைக்கு நல்ல மாதிரியில் வந்துட்டு இருக்காரு, நல்ல மாதிரியா வந்துட்டு இருக்காரு. சிம்பிளா சின்ன ப்ரொடியூசர்கள்லாம் ஒரு நல்ல அமைக்கபலா ஓரளவுக்கு உதவி செய்து கால் ஷீட்டையும் ஒழுங்காக கொடுத்து நல்ல மாதிரியா பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய படங்கள் ஒரு வியாபாரம் நிச்சயம் இருக்கிறது, ஓடிடியில் இருக்கிறது, தியேட்டருக்கு ஆட்கள் வர்றாங்க. அதனால அந்த தம்பி ஒரு தடவை என்கிட்ட ஒரு ரிப்போர்ட் வந்தது, நான் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கும்போது டப்பிங் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னார். நான் என்ன பண்ணிட்டேன், சத்யா ஸ்டுடியோவில் ஒரு படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சுட்டு அடுத்த படம் முடிச்சுட்டு அடுத்த 10 படம் பண்ணுறேன்,
டப்பிங் ஆறு மாசம் பொறுத்து பண்றேன்னா அந்த ப்ரொடியூசர் கதி என்ன, யோகி பாபு தம்பி அது யோசிக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சேன். அப்போ அவர் ராஜஸ்தான்ல ஷூட்டிங்ல இருக்கார். இதை யாரோ பிஆர்ஓ உடனே சொல்லிட்டார் ஒன் ஹவர்ல என் ஸ்பீச்ச. ஆனா அந்த தம்பியை பாருங்க, உடனே ராஜஸ்தான்ல இருந்து லஞ்ச் டைம் எனக்கு போன். அண்ணே அது இல்லைன்னு காரணம் ப்ரொடியூசர் மேல தப்பு இருக்கு அப்படின்னு விஷயம் சொன்ன. ரைட் இருக்கட்டும், ப்ரொடியூசர் பணம் போட்டான், ஆறு மாசமா படம் நிக்குது, தம்பி நீங்க கொஞ்சம் பேசி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் மீதி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் தீட்டு வைக்கிறேன்னு. சார் வந்த ரெண்டு வாரத்தில் திருப்பி பேசிட்டார் சார். ஆக ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு இன்றைக்கு காமெடியாக ஹீரோவாக வருகிற ஒரு நம்ம நல்ல நகைச்சுவை நடிகர், அவரும் நன்றாக இருக்க வேண்டும். இதில் தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், இயக்குனர், பல பேரை முன்னேற்றத்தை வைக்கிற இயக்குனர் ராஜ்குமார் அவர் வளர வேண்டும். ப்ரொடியூசர் என்னுடைய அருமைத்தம்பி ராஜேஷ், மியூசிக் டைரக்டராக முதல்ல வெற்றிகள் பெற்று பிறகு தயாரிப்பாளரும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜேஷ், தாயை தெய்வமாக போற்றுகிற அருமை தம்பியை போராட்டுகிறேன். சகோதரியையும் மனைவியையும் மதிக்கிற ஒரு சகோதரி பார்த்துகிறேன். குருநாதனாக எங்கள் சங்கர் கணேஷை மதிக்கிற ஒரு அருமை தம்பி. இப்படி ஒட்டுமொத்த நல்ல குணம் கொடுத்த இசை அமைப்பாளரே வாழ்க, தயாரிப்பாளர்களும் பின்னாலே வெற்றி பெறுகிறேன்.